ஐபிஎல் மினி ஏலத்தில் சாம் கரனை பஞ்சாப் கிங்ஸ் அணி 18.50 கோடி வாங்கியதை அடுத்து ஐபிஎல் ஏல வரலாற்றில் அதிக தொகைக்கு விலைப்போன வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். 16வது ஐபிஎல் டி20 கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் நடக்கிறது. முன்னதாக ஐபிஎல் தொடரில் உள்ள 10 அணிகளும் தங்கள் அணியின் 163 வீரர்களை தக்க வைத்துக் கொண்ட நிலையில் 85 வீரர்களை விடுவித்தனர். இந்நிலையில் விடுவிக்கப்பட்ட வீரர்களுக்கு உரிய இடத்தை நிரப்புவதற்காக ஐபிஎல் வீரர்களுக்கான மினி ஏலம் கேரள மாநிலம் கொச்சியில் நடைபெற்றது. ஏலம் தொடங்கியதும் கேன் வில்லியம்சனை குஜராத் அணி 2 கோடிக்கு வாங்கியது. ஏலம் சூடுபிடித்த நிலையில் சன்ரைசர்ஸ் அணி இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக்கை 13.25 கோடிக்கும் மயங்க் அகர்வாலை 8.25 கோடிக்கும் ஏலத்தில் எடுத்தது. பின்னர் இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் சாம் கரன் பெயர் வாசித்தவுடன் அனைத்து அணிகளும் அவரை ஏலத்தில் எடுக்க போட்டி போட்டனர். இந்த நிலையில் நீண்ட நேரம் தொடர்ந்த இந்த ஏலத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 18.50 கோடிக்கு சாம் கரனை தன்வசப்படுத்தியது. ஐபிஎல் ஏல வரலாற்றில் அதிக தொகைக்கு சாம் கரன் வாங்கப்பட்ட நிலையில் ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீனை 17.50 கோடிக்கு மும்பை அணியும், பென் ஸ்டோக்ஸை 16.25 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும், வெஸ்ட் இண்டீஸ் வீரர் நிக்கோலஸ் பூரனை 16 கோடிக்கு லக்னோ அணியும் ஏலம் எடுத்தது.